Hi friends, welcome to Appu kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஆரஞ்சு ஜூஸ் செய்வது எப்படி. அதாங்க பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஆனா ஹெல்தியான ஜூஸ்ங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வந்து ரெண்டு ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து நம்ம எதையெல்லாம் நான் எடுக்கல. நம்ம அரைக்கும் போது நம்ம எதையெல்லாம் எடுத்து வச்சு நம்ம அரைக்கலாம். வாங்க அடுத்து எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். பாருங்க, நீங்கள் வந்து விதையோடு போட்டு அரைச்சிங்கன்னா கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால் வந்து நம்ம விதையெல்லாம் எடுத்துடலாம். நம்ம வந்து பழத்தில் விதையெல்லாம் எடுத்துட்டோம். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான நம்ம வந்து ஒரு அரை தண்ணி ஊற்றிக்கலாம். இதை போய் நம்ம ஆடிக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஆடிக்கிட்டு வந்துட்டோம். இது கரெக்டாக நம்ம வந்து 30 செகண்ட் தான் ஆட்டணும். நம்ம வந்து ஒன்றில் வச்சு தாங்க ஆட்டணும். நம்ம ஒரு 2-3க்கெலாம் போகக்கூடாது. கரெக்டாக ஒன்றில் வச்சு ஒரு 10 செகண்டு, அப்புறம் அமர்த்திட்டு அப்புறம் ஒரு 10 செகண்டு, இப்படி நீங்கள் 30 செகண்ட் ஆட்டணும். அப்போ தான் பழம் வந்து நல்லா அரங்கி நல்லாவும் இருக்கும். இதை அப்படி வடிகட்டிடலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு பழம் வடிகட்டி வச்சுருக்கேன். அதை அப்படி வடிகட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா பழத்தை வந்து வடிகட்டியாச்சு. இதை நம்ம திருப்பி வந்து நம்ம மிக்சரில் ஊற்றணுங்க. பாருங்கள், திருப்பி ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து சீனி வந்து அடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். சீனி வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோங்க. அதுக்கடுத்து நம்ம இஞ்சி சாறு வந்து கரெக்டாக 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட் வந்து நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை திருப்பி போய் நம்ம ஆடிக்கு வந்துடலாம். பாருங்கள், நம்ம ஆடிக்கிட்டு வந்துட்டோம். இப்போ நமக்கு தூசு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து ஹெல்த்தானது. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த ஜூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.